ஓம்லூர் செவ்வாய் சந்திக்க பக்கத்துல நாங்க வந்து சேலம் மாவட்டம் ஓம்லூர் இடத்துலதான் அம்மா வீடு இருக்குங்க. அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க எல்லாமே பக்கத்துல சந்தையில இருந்து போய் எல்லாமே இங்க இருக்கும். இந்த இடத்துல நாங்க அதுக்கு நடுவுல எல்லாம் முக்கியமான இடத்துக்கு நடுவுல இருக்கோம். நம்ம இன்னைக்கு பாக்கலாம். பேசுங்க. அம்மா வீட்டுல வந்து நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம். இதுதான் ஹாலு. இது பாருங்க, டிவி, ஃப்ரிட்ஜ். இது வந்து இங்க வந்து நாங்க வந்து அப்படியே அம்மா வந்து அப்படியே கட்டின வீடாவே வாங்கினாங்க. அதனால வந்து அப்படியே நாங்க இதுல இருக்கோம். இந்த கீழ் வீட்டுல வந்து எங்க சின்ன அண்ணன் தான் இருப்பாங்க. மேல வந்து அம்மாவும் அக்காவும் இருப்பாங்க. நான் மேலையும் கொண்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு நம்ம பாக்கலாம். அதையும் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் கீழ் வீடு வந்து கிரவுண்ட் ஃபுளோர் காட்டிட்டு இருக்கேன். இது வந்து ஹால். இங்க பாருங்க, இது வந்து டிரெஸ்ஸிங் ரூம் மாதிரி. இங்க வந்து பீரோ எல்லாம் வச்சிருப்போம், கண்ணாடி எல்லாம் வச்சிருப்போம். அதனால இது வந்து ஒரு குட்டி ரூம். இது வந்து டிரெஸ்ஸிங் ரூம். இது இங்க பாருங்க, கண்ணாடி. இங்க செல்ஃப் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து கிச்சன் கொஞ்சம், இது வந்து கிரைண்டர். இது நாங்க இப்பதான் மாவாட்டிருக்கோம். இது வந்து பாருங்க, இங்க ஒரு செல்ஃப் இருக்கு. பெட்ரூம். இது வந்து ஒரு குட்டி பெட்ரூம். இது வந்து அம்மா யாராவது கெஸ்ட் யாராவது வந்தா இங்க வந்து படுத்துப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இது வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்க வீடு. இவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு வந்து நம்ம போய் நம்ம அங்க வீடு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வாங்க. இது வந்து சைட்ல பின்னாடி பக்கம். இது பாருங்க, சும்மா இது நிறைய முதல்ல நிறைய மரங்கள் எல்லாம் வச்சிருந்தோம். இப்ப வந்து அம்மா வந்து வயசான வந்துன்றதுனால மெயின்டைன் பண்ண முடியல. அதனால நம்ம வந்து எடுத்துட்டோம், எல்லா மரம் எல்லாம் எடுத்துட்டோம். இப்ப வந்து சுத்தமா தான் இருக்கும் பின்னாடி. வந்து இது வந்து பின் பக்கம். இது இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இங்க வந்து இது வந்து போர். இது வந்து இப்ப தண்ணி வந்து இதுல இல்ல. இதுல தண்ணி வந்து வத்திடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்க ஒரு போர் போட்டிருக்கோம்.
போட்டிருக்கோம். அந்த போர் ரிப்பேர்னு சொல்லிட்டு இந்த போர் போட்டோம். இதுவும் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ரெண்டு போரும் வந்து வேஸ்டா இருக்கு. 3 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி இந்த போர் வந்து ரெண்டு போரும் இப்படி இப்போ வந்து நல்ல தண்ணியில தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அக்கா அண்ணெல்லாம். இது வந்து பின்னாடி இது வந்து நிறைய செடிகள்லாம் இருந்தது, அதனால இப்போ வந்து இல்லை, செடிகள்லாம் எதுவும் இல்லை, அம்மாவால் சுத்தம் பண்ண முடியலன்னு நாங்கள் வந்து அப்படியே அதை அப்படியே வச்சுருக்கோம். இடத்த மட்டும் வச்சுருக்கோம். மேலே போயிருமா? நீ போங்க, நாங்க எடுத்து போறோம்ல. எங்க அப்பா பொண்ணு வந்து எக்ஸசைஸ் செஞ்ச வந்து மிஷின் வந்து அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு போயிட்டதுனால இந்த மிஷின் வந்து இங்க நாங்க வச்சிருக்கோம். அக்கா பொண்ணு வந்து இதுல எக்ஸசைஸ் பண்ணுவா. அவங்க அவ வாங்கினது இது. சொல்லிட்டு எங்க அக்கா இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் போற வழி. இது வந்து இது வந்து ரெஸ்ட் ரூம் போற வழி. இது வந்து கிச்சன். இது வந்து இது வந்து பெட்ரூம். இது இது பெட்ரூம் வந்து மேல் பெட்ரூம். கொஞ்சம் நல்ல பெருசா இருக்கும். இது பாருங்க ரேக்கு, துணி எல்லாம் வச்சிருப்போம். இது பெட்ரூம். இது இப்ப வந்து நம்ம கீழ் வீடு, நம்ம கீழ் கிரவுண்ட் ஃபுளோர் வீடு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டிரெஸ்ஸிங் ரூம் பார்த்தோம்ல, அதே மாதிரியே வந்து மேல வந்து இது வந்து நம்ம டிரெஸ்ஸிங் ரூம். இது பாருங்க, நான் வந்து இது தையல் மிஷின் வச்சிருப்பேன், பீரோ வச்சிருப்போம்,
இந்த ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் வந்து இது வந்து இது வந்து ரெஸ்ட் ரூம். இது இங்க இதுல தான் நாங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிப்போம், துணி தைக்கிறதுனா தைச்சுப்போம். இது வந்து கண்ணாடி வச்சிருப்போம், கண்ணாடி வளையல் எல்லாம் வச்சிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மெத்தையிலிருந்து நம்ம வந்து இங்கெல்லாம் நின்று நம்ம கொஞ்சம் நேரம் உக்காந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்ப்போம் வெளியில். அதனால இந்த இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வெளி படிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம், இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் வந்து மொட்டை மாடி தான், வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து மொட்டை மாடி. இங்கே வந்து நாங்கள் நம்ம டேங்க்லாம் இங்கே இருக்கோம் மொட்டை மாடியில். இது வந்து டிஷ் எல்லாம் வச்சுருப்போம். இது வந்து இந்த டெலிஃபோன் குவார்டர்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் குவார்டர்ஸ். இதில் வந்து பழைய ஸ்கூல் இருந்தது, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலு. அது வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க, அதனால் வந்து இதெல்லாம் இந்த பில்டிங்லாம் இப்போ சும்மா இருக்குது. குவார்டர்ஸில் வந்து ஆளுங்க இருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து வந்து இது போலீஸ் ஸ்டேஷன், உமன் போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு அந்தாண்ட ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், அது வந்து ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அந்த அந்த ரோடு இந்த இந்த எங்களோட ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டே வந்து வந்து மெயின் ஸ்ட்ரீட். அது அதில் வந்து எல்லாமே தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து, அப்புறமேட்டுக்கு இந்த இந்த பத்திரம் ஆஃபீஸ், எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே அங்கே முன்னாடி எங்களுக்கு எல்லாமே பக்கம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் போனோன்னு இந்த இப்படி இங்கே பக்கமே இங்கேயே வந்து நம்மளுக்கு சந்தை சந்தை இருக்கும். கடை வீதி, கடை வீதியெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். செவ்வாய் சந்தை வந்து நம்மளுக்கு பாருங்க இப்படி இந்த இந்த ரோடு தெரியுது தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே செவ்வாய் சந்தை தான். இங்கே பாருங்க தண்ணி டேங்க் பாருங்க, இந்த மரத்துக்கு அந்தாண்ட நம்மளுக்கு நல்ல தண்ணி, மேட்டூர் தண்ணி டேங்க். மேட்டூர் தண்ணி வந்து நம்மளுக்கு இங்கே காவேரி தண்ணி இங்கே வரும். இங்கே ரொம்ப தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்ல நல்ல தண்ணி டேங்க் பாருங்க, எவ்வளோ பெரிய டேங்க். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஓமலூர் நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ வந்து இந்தாண்ட வந்து சேலம் பக்கம், இந்தாண்ட வந்து மேட்டூர் பக்கம். எங்களுக்கு வந்து ஏற்காடு வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு போயிடலாம், ரொம்ப பக்கம். நாங்கள் இருக்கிறது நடுவில் இருக்கோம், எல்லாமே நம்மளுக்கு எல்லா வசதியுமே அம்மா இந்த இடத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த இடம், நல்லா காத்தோட்டமாக இருக்கும் சாயந்தரத்துலலாம். செம்ம இடம், செம்ம அடிபடியான இடம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு போக போகிறோம், அம்மா வீட்டுக்கு. நாங்கள் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் ஊருக்கு வந்து நெய்வேலிக்கு போக போகிறோம். அதனால் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் சின்னதாக போட்டு காட்டணும்னு ஒரு ஆசை, அதனால் போட்டு காமிச்சேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்ன செய்யணும் எடுத்துதான் காட்டுங்க.